நாங்கள் அரசு போக்குவரத்து கழகம் 30 வருஷங்களுக்கு மேலாக பணி புரிந்து ஓய்வு பெற்று இப்போ நாங்கள் வாங்குகிற பென்ஷனில் வந்து அகவலைப்படி உயர்வு இல்லாமல் ஒரு கடந்த 7 வருஷமாக குறைவான பென்ஷனே வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே இருந்த அரசு எங்களுக்கு கொடுக்க மறுத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இருக்கிற மாண்பு முதல்வர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே 100 நாளில் அவங்களுக்கு இந்த அகவலைப்படி உயர்வை உடனே தருவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை நம்பியிருந்தால் இன்னும் 700 நாள் ஆகியும் இந்த முதல்வர் அவர்கள் எங்கள் அகவலைப்படி உயர்வை வந்து இன்னும் இது வரைக்கும் கொடுக்கல. அதுக்கான நாங்களும் எவ்வளோ முயற்சிகள் பல போராட்டங்கள் போல நீதிமன்ற நடவடிக்கைகள் அனைத்தில் இறங்கி நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு வந்தோம். அரசு கொஞ்சம் கூட எங்கள் பக்கம் திரும்பி பார்க்கல. அதனால் நாங்கள் அரசை வந்து வலியுறுத்தி இது ஒரு நிரந்தர தீர்வு காணணும்னு சொல்லி இன்றைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தமிழகம் எங்கும் ஒரு 10,000-க்கு அதிகமான ஓய்வூதியங்கள் இன்னைக்கு குமிஞ்சிருக்கோம். அந்த 10 மணிக்கு மேலே ஊர்வலம் தொடங்கும். ஊர்வலம் தொடங்கி முதலிட்டு நாங்கள் நேராக சந்தித்து நேராக எங்களுடைய குறைகளை தெரிவித்து மனுவை கொடுக்குறதா இருக்கும். வயசில் 76 வயசில் நடுவார் சார், எங்கள் மேலே காரியே வைக்க மாட்டார் சார். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், தூக்க மாட்டி தட்டு நடக்கிறேன் சார். இப்படி செய்வாங்க நாங்கள் நினைக்கவே சார், அத்தனை 1000 மேலே ஓட்டு போட்டோம் சார், நாங்கள் அவருக்கு தான் சார் போட்டோம். இந்த மாதிரி செய்வாங்க நாங்கள் நினைக்கவே இல்லைங்க சார். 76 வயசில் வெயில் வந்து சாரும் தண்டை துடியாக டிஏ வைக்காங்க. 7000-8000 விற்கிற வாங்க பத்துமாயா நீங்களும் சொல்லுங்க. சுத்தமான காசு போடணும், சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப கஷ்டம் அனுப்பிக்கிறேன் சார். ஆனால் அவருக்கு தான் சார் போட்டோம். முன்னே இன்னவங்க கவனியாட்டு விட்டு போட்டாங்க. ஐயா நீங்களா எங்களுக்கு கவனிங்க, அப்படியே உங்களுக்கு தாம்மா ஓட்டு போட்டோம், உங்களுக்கு நாங்கள் செய்கிறோம் செய்கிறோம்னாரு சார். எங்களை காதிலேயே போட்டுக்க மாட்டார் சார். உங்களுக்கு தர்மம் அவர்கிட்ட சொல்ல வைங்க சார் எங்கள் கஷ்டத்தை. வேறு 500 பஸ்ஸில் ஆரம்பிச்சு இன்றைக்கி 22,000 பஸ் இருக்குது. 22,000 பஸ் கடின தொழிலாளிகளோட உழைப்பினால வந்தது. ஆனால் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இன்றைக்கி பயங்கர எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் முக்கியமான பாயிண்ட்டே. எல்லா கட்டி காத்தவனாங்களா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டது நாங்கள் தான். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு டிஏ கொடுக்குறாங்க. போக்குவரத்து கழகம் பொருளாதார ரீதியா கீழே இருக்குன்னு சொல்லி நிதி அமைச்சர் சொல்றாரு. இந்த போக்குவரத்து துறை தாழ்ந்து போனதற்கு யார் காரணம் எங்களுடைய ஒரே முதல் கேள்வி. அதுக்கு மட்டும் இந்த அரசு பதில் சொன்னா போதும், குறை புரியுதா? இந்த போக்குவரத்து துறையை வந்து லாஸ் ஆக்குனது யார்? இவங்க ஆட்சியில் எப்பயெல்லாம் இருந்தாங்களோ அப்பையெல்லாம் தான் இலவசத்தை அறிமுகப்படுத்தினாங்க. இப்பையும் இவங்க தான் இலவசத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. லாஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் 90க்கு அப்பால் இவங்க எப்பையெல்லாம் ஆட்சியில் இருந்தாங்களோ அப்பையெல்லாம் இலவசத்தை கொடுத்து கொடுத்து இந்த கார்பரேஷனை சீரழிச்சிட்டாங்க. இப்போ வந்து எங்களுக்கு நிதி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது? உங்களது தகப்பனார் கலைஞர் அவர்கள் சொன்னார், போக்குவரத்து துறை ஏன் அப்படி லாஸாக போயிடுச்சு, நீங்கள் ஏன் இப்படி இலவசத்தை கொடுக்குறீங்கன்னு எல்லோரும் கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன தெரியுங்களா சொன்னார்? இது சேவைத்துறை, லாப நோக்கோட செயல்படக்கூடாது அப்படின்னு ஒரு பதிலை உங்கள் தகப்பனார் தான் சொன்னார். அப்படி இருக்கிற இந்த சேவைத்துறையை நீங்கள் தானே பாதுகாக்கணும். எத்தனை சேவைத்துறை வச்சுருக்கீங்க? அப்போ நீங்கள் தானே சேவைத்துறை எங்களுக்கு உதவி பண்ணணும். ஆகையினால எங்களை கண்கூர்ந்து பாருங்கள். நாங்கள் ஒன்றும் அராஜகம்லாம் பண்ணலாம், ஆர்ப்பரிச்செல்லாம் கேட்கல, ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம். எல்லோரும் 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் இங்கே நிற்கிறோம். அதனால் எங்களை வந்து நாங்கள் ரிக்வஸ்ட்டாக உங்களை கேட்குறோம், ஐயா கொடுங்க ஐயா, எங்கள் காசை எங்கள்கிட்ட கொடுங்கன்னு கேட்குறோம். உங்கள் காசை எங்களுக்கு தரவே வேண்டாம், 1 பைசா உங்கள் காசு எங்களுக்கு வேண்டாம். எங்கள் உழைச்ச காசை எங்கள்கிட்ட திருப்பி கொடுங்கன்னு தான் கேட்குறோம். அதை மட்டும் திருப்பி கொடுத்தால் போதுமானது. நன்றி, வணக்கம். உங்கள் அப்பா அம்மா வருவாங்களா? எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? மெடிசன் எவ்வளோ நோயில் உட்காந்துட்டு இருக்கா? யாரு அவங்க பணத்தை கேட்கல, எங்க பணத்தை கேட்கறோம், எங்க பணத்தை கேட்கறோம், புடிச்சு வச்ச பணத்தை கேட்கறோம். சர்வீஸ் காரங்க கொடுத்தாச்சு, நீ எங்களை ஏமாத்துறீங்க. என் பைசானுங்க பாவத்தை கொட்டிக்கிறான். எங்க கை வேதனை இருக்கு, என் வயிறு ஏறியாரே கஷ்டப்படுவான். நீங்க உயிரி ஏறியா, எங்க வயிறு ஏறியா? வயசானா வெளியில வரணும் ஐயா. இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளியுடைய கஷ்டத்தை பாருங்கய்யா. நாங்களாம் 60 வயசு தாண்டிட்டோம். இந்த தள்ளான வயதுல திருநெல்வேலி முதல் கொண்டு கன்னியாகுமரி சென்னையில் வந்திருக்கோம். போராட தேவையாங்க, நாங்கள் இந்த கழகத்தை கட்டி காத்தோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண்டக்டர் டிரைவரும் டெக்னிக்கில் கூட கஷ்டப்பட்டு இந்த கழகத்தை இன்றைக்கி மேலே தூக்கி வச்சுருக்கோம். அவார்டு ஆன இடம் இது. இந்த கழக தமிழ்நாடு இந்தியாவிலேயே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னா தான் பேர் போனது. அப்படியாப்பட்ட கழகத்தை இன்றைக்கி குடிச்சு ஒரு பண்ணிட்டாங்க. எங்களுக்கு கொடுக்க வேண்டியது 88 மாதம் டிஏ உயர்வு கொடுக்குறீங்க. தயவுசெய்து நாங்கள் வந்து நாங்கள் உழைச்சி தான் கேட்குறோம், சும்மா கேட்கல, அன்பளிப்பாக கேட்கல, உழைச்சதுக்கு ஓய்வும் கேட்குறோம். நீங்கள் தயவு செய்து எங்கள் இந்த தொழிலாளர் மேலே கருணை வைத்து டிஏ உயர்வு வழங்க வேண்டாம். டிஏ மீட்பு குழுவை நாங்கள் சேலம் மண்டலம்
எங்களுக்கு வந்து கோர்ட்டு வந்து எங்களுக்கு டிஏ கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டும் எங்களுக்கு அந்த வந்து தடை வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி தடை வாங்கிட்டு இப்போ எங்களுக்கு 5% மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க. எங்களுக்கு நாங்கள் வறுமையில் ரொம்ப வாடுறோம். எங்களுக்கு வந்து ஒரு மருந்து மாத்திரை வாங்குறது கூட எங்களுக்கு வழி இல்லை. எங்களுக்கு வந்து முதலமைச்சர் பார்த்து எங்களை பார்த்து எங்களுக்கு இந்த உதவி செஞ்சு எங்களை நல்ல வழிபடுத்தணும். நாங்கள்லாம் சாவு நோய்க்கு போயிட்டுருக்குறோம். டிரைவர் கண்டக்டர் டெக்னிக்கல்லாம் 8,000-10,000 மேலே இன்னும் இது வரலும் பென்ஷன் இல்லை. அவங்க வந்து 10 வருஷம் 12 வருஷமாக இப்போது இழுத்தடிச்சிட்டு இருந்தா அவங்க வந்து வாழ்வாதாரம் வந்து மருத்துவம் அவங்க குடும்பம் அவங்க குழந்தைங்க எந்த ஒரு சூழ்நிலைக்குமே வழி இல்லாமல் அவங்க ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருக்காங்க, பரிதி வச்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் இந்த கொரோனாவில் அவங்களுக்கு குடும்ப தலைவி இழந்து அவங்க வந்து மருத்துவத்துக்கு வழி இல்லாமல் ரொம்பவும் மோசமான நிலைமையில் இருக்காங்க. இந்த நிலைமையை ஐயா வந்து எந்த விதத்திலையாவது தீர்த்து வைக்கணும். ஐயா, நாங்கள்லாம் நடக்க முடியாமல் போராடுறதுக்காக வந்திருக்கிறோம். எங்களுக்காக இந்த உதவி செய்யுங்க. எங்களுக்கு டிஏ 90 மாதம் கொடுக்கல, அதே சம்பளமாக 90 மாதமாக வாங்கிட்டு இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணி டிஏ உயர்த்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 30-35 வருஷமாக டிரான்ஸ்போர்ட்டில் டிரைவர் கண்டக்டர் டெக்னிக்கல் ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே கடுமையாக உழைச்சி ஓய்வு பெற்ற அன்றைக்கி ஒரு பைசா கூட வெளியே வர்ற டிபார்ட்மெண்ட் இது ஒன்று தான். ரிட்டையர் ஆகும்போது ஒவ்வொருத்தரும் 1,008 கனவில் இருப்பாங்க, பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் உடச்சி இன்றைக்கி ஒன்றுமே இல்லாத அனதாக நிற்கிற மாதிரி நிற்கிறோம். முதல்வர் வந்து கருணை காட்டி இந்த தீர்ப்பு அமுல்படுத்தி டிஏவை மனு நீக்கி உடனே டிஏவுக்கு ஜிஓ போடும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நான் 2015-10 ரிட்டையர் ஆனேன். இதுவரையிலும் 8,405 ரூபா தான் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறேன். இந்த 8,405 வச்சுக்கிட்டு நான் என் குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறதுக்கு? மாதம் வந்து 3,000 ரூபா மருத்துவ செலவாகுது. இதுவரையிலும் எங்களுக்கு 90 மாதம் மேலே டிஏ கொடுக்கணும். அந்த டிஏ வந்து கொடுக்காதனால நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். வயசானவங்க அத்தனை பேர், நிறையா பேர் செத்து போயிட்டாங்க. இருக்கிறவங்களாக தான் குழந்தை அவங்கள வாழ வைங்க. இதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கை. ஆயும் நீல கால்களும் தான் உண்டு. தங்கள் உரிமைக்காக நியாயமான கோரிக்கையில வைத்து மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடுகிறார்கள். ஆனால் அந்த நீல கால்களை வச்சு மிதித்து நசுக்கும் அதை அகன்ற வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும். உயர்ந்த உழைப்பிற்கான உரிமையை பெறுவதற்கு போராடி கொண்டிருக்கிற எங்களினுடைய போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் உரிய போக்குவரத்து தொழிலாளர் பெருமக்களே, போக்குவரத்து தொழிலாளர்கள் பல்வேறு மண்டலங்களில் பரவி வாழ்ந்தாலும் அவர்களை ஒருங்கிணைத்து இங்கே நிறுத்தியிருக்கிற தலைமை ஒருங்கிணைப்பாளர் வணக்கத்திற்குரிய ஐயா கதிரேசன் அவர்களே, தென்மண்டல தலைமை ஒருங்கிணைப்பாளர் போற்றுதற்குரிய கேஜிஆர் மூர்த்தி அவர்களே, மற்றும் தொழிற்சங்க தலைவர்கள் டிடிஎஸ்எஃப் திரு பத்மநாபன் அவர்களே, ஏடிபி திரு தாடிராஜி அவர்களே, இங்கே எனக்கு முன்பு நம்முடைய தொழிலாளர்களின் உரிமைக்காக குரல் கொடுத்து சென்றிருக்கிற என் அன்பு சகோதரன் ஆம் ஆத்மியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வசீகரன் அவர்களே, இங்கே வந்து தங்கள் ஆதரவை தந்திருக்கிற அண்ணா தொழிற்சங்க தலைவர்களே, திமுகவைச் சேர்ந்த தொழிற்சங்க தோழர்களே, தலைவர்களே, மேடையிலே வீற்றிருக்கிற பெருமதிப்பிற்குரிய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். தொலைவிலிருந்து பார்ப்பவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லை, தொட்டதுக்கெல்லாம் போராட்டம் செய்வார்கள் என்று எண்ணற்றவர் பேசிக்கொண்டு கடந்து செல்வார்கள்.
இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர். போர்க்குணம் பெற்ற உயிரினங்கள் உலகில் அவமானகரமானது. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. போராடும் போதுதான் மனிதனை பிறக்கிறான் என்கிறான் மார்க்சியம் கார்கி. நீ போராட தயங்குகிறாய், விதை ஒவ்வொரு நாளும் பூமியோடு போராடித்தான் முளைக்கிறது என்கிறான் புரட்சியாளர் சேகுவேரா. அப்படித்தான் நாங்களும் எங்கள் உரிமைக்காக தொடர்ச்சியாக வெயிலிலும் மழையிலும் பனியிலும் இரவிலும் பகலிலும் போராடி கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு அவ்வப்போது போராட்டங்கள், எம்மின மக்களுக்கு வாழ்க்கையே போராட்டமாக மாறி நிற்கிறது. மிக மிக நியாயமான உரிமை கோரிக்கை. 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி ஓய்வு பெற்ற பிறகு ஓய்வூதியம் அதாவது பென்ஷனோடு கொடுக்கப்பட வேண்டிய அகவிலைப்படி பஞ்சப்படி, அந்த அகவிலைப்படி உரிய உயர்வை கேட்டு இன்று நேற்றல்ல பல ஆண்டுகளாக போராடுகிறார்கள். 2015 வரை தந்து கொண்டிருந்த அகவிலைப்படியைத்தான் 2015 நவம்பர் மாதத்தின் முதல் நிறுத்திவிட்டார்கள். அதிலிருந்தால் இந்த போராட்டம் தொடங்குகிறது. போக்குவரத்து தொழிலாளர்களுடைய என்னுடைய அருமை சகோதரன் வசீகரன் சொன்னது மாதிரி, நாங்கள் யாருடைய காசையோ கேட்கல, எங்கள் உழைப்புக்கான எங்கள் உழைப்பிலிருந்து நீங்கள் பிடித்து வைத்து கொண்ட தொகையில் எங்களுக்கு உரியதை கொடுங்கள் என்று தான் கேட்குறோம். அதில் 7 ஆண்டுகளாக அது தரப்படலை. வெறும் ஓய்வூதியத்தை அமைத்து வைத்துக்கொண்டு 4000, 5000, 6000 வைத்துக்கொண்டு என் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மற்ற துறைகளுக்கு, மற்ற துறைகள், மற்ற பொதுத்துறை நிறுவனங்கள், மற்ற துறைகளில் வேலை செய்த எல்லாருக்குமே இந்த அகவலைப்படி கொடுக்கப்படுது, தடையின்றி கொடுக்கப்படுது. ஆனால் குறிப்பாக இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு தரப்படலை. இதுதான் பிரச்சனை. இது ஒரு ஏமாற்று, இது திட்டமிட்ட ஒரு வஞ்சகம், ஒரு கொடுஞ்செயலாக பார்க்குறேன். அப்போ இந்த துறையில் பணியாற்றிய தொழிலாளர்கள் மட்டும் ஏன் நிராகரிக்கப்படுகிறார்கள்? இதான் நாம் எழுப்புகிற கேள்வி. இது எதிர்கட்சியாக இருக்கும்போது இன்றைய தமிழக முதல்வர் மாண்புமிகு ஐயா MK ஸ்டாலின் அவர்கள் நான் வந்து இதை நிறைவேற்றுவேன் தருவேன் என்று சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். அதுதான் இங்கே கூடியிருக்கிறவருடைய கோரிக்கை, முதன்மை கோரிக்கை. புதுசாக ஒன்றும் சொல்லலை. நூறே நாளில் நிறைவேற்றி தருவேன். பல மனுக்களை வாங்கி பெட்டிக்களை போட்டு பூட்டினார், சாவியை தொலைத்து விட்டார். இப்போ நாம தான் உடச்சி அதை எடுத்து ஒவ்வொரு சொல்ல வேண்டியதுக்கு, ஐயா நீங்கள் இது சொன்னது தாங்கய்யா, நீங்கள் சொன்னது தாங்க அது. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நான் வந்து 100 நாளில் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவேன், நீங்கள் சொன்னது தான். ஆனால் 600 நாட்கள் ஆகியும் அது கிடப்பில் கிடக்கிறது, ஏன்? அதுக்கு தான் இந்த போராட்டம். ரொம்ப குறைஞ்சபட்ச கோரிக்கை, இங்கே பேசிய ஒரு எனக்கு முன்னாடி பேசின ஐயா கூட, இது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு சென்று விட்டால் இது ஒரு தீர்வு கிடைக்கும் என்று. கவனத்துக்கு தெரியாமே இருக்குது, சுவரட்டு ஓட்டப்பட்டிருக்குது, பழைய ஒளியில் எல்லாம் போகுது, போராடுறோம்னு பேரணிக்கு அனுமதி கேட்டிருக்குது, பேரணிக்கு நேரம் கொடுத்துருக்குது, கோட்டை நோக்கி பேரணின்னு தெரியுது, கூப்பிட்டு 2 முறை வர பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க, உளவுத்துறை இது தகவல் போகுது, ஆனாலும் அவருக்கு தெரியாது. ஏன்னா முதல்வரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் இங்கே நிறைய பேருக்கு இருக்குது. இங்க தொழிலாளர்களை விட, போராடுகிற மக்களை விட, பாதிக்கப்படுகிற மக்களை விட முதல்வருக்கு தெரிஞ்சா நடந்திருக்கும். கடவுளுக்கு காது கட்டிருந்தா அந்த காரியம் நடந்திருக்குமா? பரல கடவுள் நேரம் வந்து உனக்கு என்ன வர வேணும் கேள், இது கூட தெரியாது நீ என்ன கடவுள். மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம என்ன ஆட்சி, அது அதிகாரிகள் சொல்வார்களா? அதிகாரி மேல பழியப்படும். மக்களின் பிரச்சனைகளை அதிகாரத்துக்கு எடுத்துச் செல்லக்கூடாது, எடுத்துச் செல்ல முடியாத அதிகாரிகள் எதற்கு நிர்வாகத்துக்கு வரணும், எதுக்கு வரணும்? அதிகபட்ச கோரிக்கையை, எங்களுடைய தேவையை, எங்களுடைய கோரிக்கையை, 10 கோரிக்கை இருக்குங்க, இந்த கோரிக்கையை கொண்டு போய் முதல்வர்கிட்ட ஒரு மனுவாக கொடுக்குறோம், அனுமதிங்க. அதுக்கு அனுமதி பெற்று தரல, நேரம் பெற்று தரல. அப்புறம் நீ எங்களுக்கு அகவிலைப்படி உயர்வு தருவது, பிடித்தம் இல்லாமல் ஓய்வூதியம் தருவது, என்ன என்ன கொடுமை பெறுங்க? இதில் என்ன கொடுமைனா, இதுக்கு பிறகு 2022 நீங்கள் வந்து
இந்த தொகையை வழங்கணும், அகவிலைப்படியே உரிய தொகையை வழங்கணும்னு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. உயர்நீதிமன்றம் உண்மையிலேயே மக்களின் மீது அக்கறை உள்ள ஒரு அரசு என்ன பண்ணணும், அதை செவிசாய்க்கணும், அதை செயல்படுத்தணும். ஆனால் உடனடியாக போய் உச்சநீதிமன்றத்தில் தடையை வாங்கிடுது. அப்படின்னா கொடுக்கணும்னு நோக்கம் இல்லைன்னு தானே அர்த்தம், கொடுக்கலின் நோக்கம் இல்லை தானே அர்த்தம். இதே போராட்டத்தை டாஸ்மார்க் ஊழியர்கள் செய்தால் உடனடியாக தருணத்தில் எடுத்து நிறைவேற்றுவார். ஏன்னா வியாபாரம் படுத்தணும், அரசாங்கம் படுத்தணும், கவர்மெண்ட்டும் படுத்தணும். ஒரு தம்பி எழுதினால அண்ணா, குடிச்சா நாம தானே தள்ளாடுவோம், குடிக்கலைன்னா கவர்மெண்ட்டே தள்ளாடிடும். அது மாதிரி இந்த பிரச்சனை வந்து நீதிமன்றத்தில் போய் தடையை வாங்கிட்டாங்க. இப்போ நம்ம வைக்கிற கோரிக்கை, நம்மளுடைய போராட்ட நம்ம போராட்டக்காரர்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, அந்த நீதிமன்ற தடையை திரும்ப பெற்று உயர்நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்துங்க. அதுதான் சொல்கிறாங்க. அது நீங்கள் முதல்வர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. அதுதான் கேட்குறது, புதிதாக ஒரு கோரிக்கை வைக்கல. ரெண்டாவது, மருத்துவ காப்பீடு இல்லை. அது குறிப்பாக முதல்வர் காப்பீட்டு திட்டத்தில் இல்லை. ஒரு உடம்பு முடியல, ஒரு போக்கு தொழிலானவனா நீங்கள் அரசு பணியில் இருந்தீங்க என்ன, அதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம். அரசு பணியில் இருந்ததுனால தான் முதல்ல இவர்களிடம் இருந்து பிடித்த பணத்தை, அந்த தொகை இருக்கல 7000 கோடி, அது எங்கே, அந்த காசு எங்கே போச்சு, எங்கள் காசை எங்ககிட்ட கொடு. நான் ஓய்வு பெற்ற பிறகு எனக்கு 7 லட்சம் கிடைக்கும், 8 லட்சம் கிடைக்கும், அதை வாங்கிக்கிட்டு என் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், நான் ஒரு வயசான காலத்தில் ஒரு வீடை கட்டி பொண்டாட்டி பிள்ளை நாங்கள் நிம்மதியாக இருந்துட்டு சாவோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு கனவு இருந்ததில், அந்த காசு எங்க, அது எந்த துறைக்கு போச்சு? எங்களுக்கு அகவிலைப்படி காசு கொடுக்க காசு இல்லை, ஆனால் ஓட்டுக்கு 1000, 2000, 3000, 4000 கொடுக்க எங்கேருந்து வருது காசு, எங்கேருந்து வருது? 350 கோடி செலவு பண்ணி ஒவ்வொருத்தர் கட்சியும் தேர்தலை எதிர்கொள்றீங்களே, ஒரு இடைத்தேர்தல், அற்ப இடைத்தேர்தல், மூணு ஆண்டு கால பதவி, அதுக்கு எங்க இருந்து வருது காசு? பதிலே கிடையாது. மிக 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 நியாயமான கோரிக்கையில வைத்து நம்முடைய போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து போராடுகிறார்கள். எல்லாம் ஓய்வு பெற்றவர்கள், அவருக்கு ரொம்ப நியாயமான கோரிக்கை தான். 7 ஆண்டுகளாக இந்த போராட்டம் நடக்குது, இன்னைக்கு நேத்து கிடையாது, 7 ஆண்டுகளா. அது வைக்கும்போது பேசணும், இப்போ பேசிட்டு கூடாது. அதில் 2003 பணிக்கு சேர்ந்தவர்களுக்கு வந்து பழைய ஓய்வூதியப்படியே ஓய்வூதியம் கொடுக்கப்படணும். நீங்கள் மற்ற துறைகளுக்கெல்லாம் இந்த அகவிலைப்படி உயர்வை நீங்கள் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே வர்றீங்க, 2 ஆண்டுக்கு 1 தடவை கொடுக்குறீங்க, 2 ஆண்டுக்கு 1 முறை கொடுக்குறீங்க. ஆனால் குறிப்பாக இந்த போக்குவரத்து தொழிலாளர்களை வஞ்சிப்பதற்கான காரணம் என்ன? அப்படி என்ன, ஒரு புறந்தள்ளப்பட்ட துறையை கடைசியாக அது எதை நோக்கி கொண்டு வர போகிறீங்க? நட்டத்தில் போகுது, நட்டத்தில் போகுதுன்னு தனியார் முதலாளிகளுக்கு தரைவர்க்கு தான் இந்த வேலையை கொண்டு போயிட்டுருங்க. யார் உங்களுக்கு, எங்கள் பெண்கள்லாம் வீதியில் நின்று எங்களுக்கு இலவச பஸ் பாஸ் கொடுங்கன்னாங்கள, யார் கேட்டது? என்னை கேட்குறாங்க, இலவசத்தை ஏன் சீமான் எதிர்க்கிற, அவங்க தான் எதிர்க்கலையே, என் மக்கள் கேட்கலையே, யார் கொடுக்க சொன்னது? இவ்வளவு இழப்பீடு எப்படி வருது? தனியார் தடங்கள், தனியார் போக்குவரத்து எல்லாமே லாபகரமாக போகும்போது அரசு போக்குவரத்தில் இவ்வளவு இழப்பை எப்படி காட்டுகிறீர்கள், எப்படி காட்டுகிறது? ஒருத்தர்லாம் ஓட்டுநர் வந்து சீட் பெல்ட் போடணும்னு விதி, அதான் இடவாறு அணியணும். ஒருத்தன் கீழே படம் எடுத்துருக்காரு, அவருக்கு உட்காந்து வண்டி ஓட்டுறதுக்கு நாற்காலி இல்லை, அவர் ஒரு முக்காலியில் உட்காந்து ஓட்டுறாரு, கீழே போடுறான் முதல்ல அவருக்கு சீட்டை கூட, அப்புறம் பெல்ட் போடுவாருன்ட்டு. பேருந்துக்குள்ள போகிறாங்க, அரசு பேருந்துக்குள்ள, நம்ம பெற்றோர்கள், நம்ம அக்கா தங்கச்சி எல்லாம் கொடையை பிடிச்சிட்டு போகிறாங்க. இதுதான் இன்றைய தரம். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மருத்துவ காப்பீடு, குறிப்பாக முதல்வர் காப்பீட்டு திட்டத்தில் அதை செயல்படுத்தணும்.
பிறகு அவர்களுக்கான ஓய்வூதியத்தை அந்த அகவிலை உயர்வை அகவிலைப்படி உயர்வை அரசு கருவூலத்தின் மூலமாக அவங்களுக்கு வழங்கணுன்றாங்க. பிறகு 2023 ஜனவரியில் பணி ஓய்வு பெற்றவர்கள், விருப்ப ஓய்வு பெற்றவர்கள், உயிரிழந்து விட்டவர்கள், அவர்களுக்கெல்லாம் உரிய ஓய்வூதியத்தை கொடுப்பதோடு அந்த அகவிலைப்படியே கொடுக்கணும். அதோடு அங்கே உயிரிழந்த அந்த குடும்பத்தினர் அவர்களுக்கு, குடும்பத்தில் ஒருத்தருக்கு நீங்கள் இந்த பணியை, அரசு பணியை உறுதி செய்யணுங்கிறது தான் கோரிக்கை. 10 கோரிக்கை இருக்குது. 10 கோரிக்கையும் முத்து கோரிக்கைகள் தான். இது தேவையில்லாத வெத்து கோரிக்கை ஒன்றும் இல்லை. சும்மா வந்து ஏதோ இது எழுதி வைக்கல. எல்லாமே நியாயமான கோரிக்கைகள் தான். அதில் இன்னும் ஒரு பொதுநலம் இருக்கு. நீ இதெல்லாம் காரணம் காட்டி தனியாருக்கு அரசு போக்குவரத்து தாரகத்து கொடுத்துடாதேங்கிறது தான். அதை நோக்கி தான் நகருது, அதை நோக்கி தான் நகருது. அதுக்குன்னு திருப்பி நம்ம தான் வந்து போராடணும். அதனால் உண்மையை உங்களுக்கு சொல்லணும்னா, 58 வயசில் அரசு பணியில் இருக்கவங்க ஓய்வு பெறுறதுக்கு ஒரு முறை இருந்தது. அடுத்த தலைமுறை படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பான், அவன் வந்துடுவான் அந்த வேலைக்கு. ஆனால் இப்போ 59 ஆச்சு, இப்போ 60 ஆச்சு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் மேலே இருக்க அக்கறை இல்லை. அவங்க ஓய்வெற்று வீட்டுக்கு போனால் ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லை. இதுதான் உண்மையில் உண்மை. காசெல்லாம் எங்கே இருக்கு? காசெல்லாம் எங்கே இருக்கு? அரசாங்கத்திடம் இல்லை, அரசாங்கத்தை நடத்து ஒரு இடத்துல இருக்கு. பிரச்சனை என்னன்னு புரியுது இல்லை? இதுதான். இதெல்லாம் சாதாரணமாக இவ்வளவு தூரம் நம்ம உறவுகளை வந்து பெரியவர்களை இப்படி கொண்டாந்து, ஒரு ஓய்வெற்றவர்களை கொண்டாந்து இப்படி வெயிலில் போட்டிருக்கிறது மாதிரி ஒரு கொடுஞ்செயல், ஒரு கருணையற்ற கொடுமை எதுவுமே கிடையாது. இரக்கமற்ற செயல் தான் சொல்லணும், இரக்கமற்ற செயல் தான் சொல்லணும். இதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க முடியல அப்படின்னா அப்புறம் வேற என்ன சொல்றது சொல்லுங்க? பெருங்கொடுமை. இந்த இதில் என்ன ஒரு பாராட்டுக்குரியது அப்படின்னா, சோர்ந்து ஓய்ந்து இருந்து விடாமல் இந்த நிலையிலும் தங்கள் உரிமைக்காக ஒன்றிணைந்து போராடணுங்கிற ஒரு நோக்கம் உங்களுக்கு இருக்குது இல்லையா, அது மிகுந்த பாராட்டுக்குரியது. இத்தனை பேர் வந்து போராடுகிற உங்களோடு நிற்கிறோம்னா அந்த உறுதித்தன்மைக்கு தான், அந்த உறுதித்தன்மை அது மிக முதன்மையானது. அரசு கவனத்தில் எடுத்து செய்யணும். உச்சநீதிமன்ற தடையை திரும்ப பெற்று நம்முடைய போக்குவரத்து தொழிலாளர்களுடைய கோரிக்கை மிக மிக நியாயமானது, அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டம், இந்த பேரணியினுடைய முதன்மையான நோக்கம் குறிக்கும். இப்போ என்னென்னா, கோரிக்கை நிறைவேற்றது அப்புறம் இருக்கட்டும், மனு கொடுக்க கொஞ்சம் அனுமதினா அந்த அவ்வளோ தூரம் கூட நடந்து போக முடியாது. நீங்கள் எல்லாம் பூரா பேருந்தை போட்டு நூற்றுக்கணக்காக காவலர்கள் தூக்கி வண்டியில் ஏற்றி எங்கேயாவது கொண்டு மண்டப ட்ரெஸ்ஸு பல தயிர்ச்சோறு வாங்கி போட்டு, ஏன்னா எத்தனை போராட்டத்தை நம்ம பார்த்துருக்கோம், எத்தனை போராட்டத்தை பார்த்துருக்கோம். உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஸ்பெஷலாக வேணுமாங்க? ஏன்னா எனக்கு மட்டும் பிரியாணி தர புரியலா? அது இருக்காது. அதை பாவம் என்ன ஒரு பெருமைக்குரியது, நம்மளோடு சேர்ந்து இந்த கொளுத்துகிற வெயிலையும் நம் காவல்துறை அதிகாரிகள், நம்மளுடைய சகோதரர்கள் நின்று போராட்டத்தில் பங்கேற்கிறாங்க. அதுக்கு வந்து பாராட்டு தான். நாளைக்கு அவங்களுக்கும் சேர்த்து நம்ம தான் போகிறான்னு அதுலேயும் நான் தான் வந்து கத்தணும். அவங்களுக்கும் சேர்த்து நம்ம தான் போகிறான். நமக்காக ஒரு சங்கம் இருக்குது, போக்குவரத்து தொழிலாளர் சம்மேளன அமைப்புனாவது இருக்குது. அவங்களுக்கு அதுவும் கிடையாது. நான் கூட சொல்லுவேன், நான் கருப்பு சட்டை போட்ட அடிமை, நீங்கள் காக்கி சட்டை போட்ட அடிமை. நானாவது நினைக்கிறத பேச முடியும், உங்களுக்கு அந்த வாய்ப்பும் இல்லை. அதில் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் விட்டு, வழக்கமான பல போராட்டங்களை நீர்க்க விட்டு அப்படியே அதை கடத்தி விடுறது அரசுக்கு வழக்கம். ஏன்னா அதிகாரத்தில் இருப்பவங்களுக்கு அது ரொம்ப வழக்கம். அது எப்படி சொல்லுதுன்னா, அதிகாரம் என்பதை எப்படி சொல்லுதுன்னு பாருங்கள், அது அறக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டது. அதுக்கு கண்கள் இருக்குது, கண்ணீரே இல்லை. அதுக்கு காதுகள் அறவே கிடையாது, சுத்தமாக காது கிடையாது. அரசாங்கத்துக்கு காது கிடையாது, அதிகாரத்துக்கு காது கிடையாது. அகன்ற வாயும் நீல கால்களும் தான் உண்டு. தங்கள் உரிமைக்காக நியாயமான கோரிக்கையில் வைத்து மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடுவார்கள். ஆனால்
அந்த நீல கால்களை வச்சு மிதித்து நசுக்கும், அதை அகன்ற வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும். இதுதான் அதிகாரம்ங்கிறான். அப்படிப்பட்ட அதிகாரமாக தான் இந்த அதிகாரங்கள் தொடர்ச்சியாக இயங்கி கொண்டு வருது. அதை கவனத்தில் எடுக்கணும். அண்ணா தொழிற்சங்கத்திலிருந்து அருமை தலைவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, இங்கே தேமுதிகலேருந்து வந்திருக்காங்க. எல்லாருமா சேர்ந்து நமது போக்குவரத்து தொழிலாளர்களுக்காக, நமது உறவுகளுக்காக குரல் கொடுத்து இந்த உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. அதில் நம்ம உறுதியாக நிற்போம். அவங்க போராடிட்டு கலைஞ்சு போயிட்டால் கூட நமக்கு ஒரு வேலையும் இல்லை, இந்த போராட்டத்தை நம்ம தொடர்ச்சியாக முன்னெடுப்போம். இது கொடுக்குறியா இல்லையாப்பா அப்படின்னு கேட்போம். அவ்வளோதான் நம்ம ஒன்றும் இல்லை. அவங்களுடைய கோரிக்கை நியாயமானது. இதை ஊடகவியலாளர்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த 10 கோரிக்கையும். தயவு செய்து அதை கொண்டு போய் சேருங்க, மிக மிக நியாயமானது. பாருங்கள், திரும்பி நாங்கள் நிற்கிறதுக்காக ஒரு கூடாரம் போட்டிருக்காங்க. அவ்வளோ பேர் அந்த வெயிலில் காஞ்சி நிற்கிறதை பார்க்கும்போது மனசு அவ்வளோ வலிக்குது. அதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு உடனடியாக கூப்பிட்டு பேச்சுவார்த்தையின் மூலம் அவர்களுக்கு தீர்வு காணணும். 100 நாளில் செய்கிறேன்றீங்க, இப்போ 600 நாள் ஆயிடுச்சு. இன்னொரு 600 நாள் ஆக்கி ஆட்சி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் அடுத்த தடவை வரும்போது நம்ம பார்க்கலாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. தயவு செய்து செய்யணும் என்ற அன்பான கோரிக்கையை வைக்கிறேன். இந்த போராட்டத்தில் உறுதியாக ஒற்றுமையாக பல்வேறு பகுதியிலிருந்து வந்து ஒன்றிணைந்து போராடி கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நன்றி.